ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக உங்கள் மொபைலில் நீங்கள் நிறைய விதமான அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்க பாஸ்வேர்டை நம்ம எப்படி திரும்பி ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதனால் நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே பாருங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய விதமான வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம போயிட்டு செக் பண்ணி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைல் போனை ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அட்வான்ஸ்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். சில மொபைலில் இந்த அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷன் இருக்காது, டைரெக்டாக இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருக்கோம். என்னதுன்னா ஆட்டோ ஃபில் சர்வீஸ் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு அந்த ஆட்டோ ஃபில் சர்வீஸை கொடுங்க. இப்போ மேலே ஒரு பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில், அது டிசேபிள் இருந்துச்சுன்னா அது எனேபிளில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும் உங்களுக்கு. அப்படி கேட்கல அப்படின்னா மேலே இருக்க அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்களாம் வந்து இங்கே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜிமெயில் ஐடியில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஜிமெயில் ஐடியில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும். இந்த அத்துக்கிட்டு இருக்க பாஸ்வேர்டு ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அப்புறம் என்னென்ன வெப்சைட்டை லாகின் பண்ணியிருக்கீங்களோ, எல்லாமே ஏ டு இசட் இங்கே காட்டிடும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 ஃபேஸ்புக் அக்கௌண்ட், 7 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், நிறையா விஷயம் இதில் லாகின் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுறேன். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்குது, அதாவது ஃபிங்கர் லாக் கேட்குது, ஃபிங்கர் லாக்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலோட ஃபிங்கர் லாக், ஓகேங்களா. இப்போ வந்து பாஸ்வேர்டு பாருங்கள், மேலே யூசர் நேம், கீழே பாஸ்வேர்டு. இந்த கன் ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து காட்டிடும். அப்படியே இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க டிலீட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போது இதில் நிறைய விதமான அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு அட்வான்ஸான விஷயம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைல் ஃபோனில் மறக்காமல் செட்டிங் ஆப்ஷனையும் க்ரோம் ப்ரௌசரையும் ஃபிங்கர் லாக் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் உங்கள் பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட மொபைலில் இருக்க பர்சனல் டேட்டாவெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக அவங்க வந்து எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்தோட பாஸ்வேர்டையும் ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு நம்ம ஹேக்கராக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான பேசிக் இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்த நிறைய பேர் பார்ப்பீங்க, இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் முக்கியமான எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்கை நம்ம தமிழில் பார்த்து கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.